அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற்று வருகின்றது. இதில் 1000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு உள்ளனர். கடந்த 1 முதல் 3 சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. அன்றைய நாள் முதலே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதே போல் திருச்சியில் 1 உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 2 நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 மத்திய அரசு அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என பல்வேறு போராட்டங்கள் திருச்சியில் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று திருச்சி திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு மற்றும் ஜாக் இணைந்து நடத்தும் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 1000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு உள்ளனர். திருச்சி நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள MGR சிலை முதல் உழவர் சந்தை மைதானம் வரை பேரணியாக சென்று உழவர் சந்தை மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. வழக்கறிஞர்களின் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கலந்து கொண்டு தனது ஆதரவினை தெரிவித்தார். வரிசையில் வந்து நமது போராட்டத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரத்து செய், ரத்து செய், உடனே ரத்து செய். இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர்கள் பேரணிக்கு இந்த பேரணிக்கு அந்த ஊர்வலத்திற்குள்ளே வந்து அவர்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ¡Suscríbete al canal!
கம்ப்ளீட்டா உள்ளது. கையாங்க